ஆமென். அவர் ஈகல கூடாது. மூணார்ல இருந்து உடுமலை பேட்டைக்கு பஸ்ல வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் பஸ்ஸை நிறுத்தினார்கள். லஞ்ச் டைம், எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டோம். எனக்கு சின்ன வயசுல நான் ஊழியத்துக்கு வந்ததுனால, என்னுடைய வாலி வயசு வந்ததுனால, எனக்கு எப்போதும் ஒரு தாட்டு, திடீர்னு பிரசங்க தாட்டு எப்போ வருதோ அப்போ அப்படியே இருக்கிற இடம் மறந்து பிரசங்க தாட்டில் போயிட்டு இருப்பேன். அடிக்கடி மறதி வந்துடும். அதனால சில பிரச்சனைகள் ஆயிருக்கு. அதில் ஒரு பிரச்சனை தான் இப்போ நான் சொல்கிற பிரச்சனை. உட்காந்து நல்ல ஐட்டம்லாம் சாப்பிட்டேன், நல்ல சிக்கன் இறைச்சி சாப்பிட்டேன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன், ஏன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பஸ்ஸில் ஏறிட்டேன், வந்து இறங்கியாச்சு. உடுமலைப்பேட்டை வந்து இறங்கின பிறகு தான் பாக்கெட்டில் பார்க்குறேன், நான் ஹோட்டல்காரனுக்கு கொடுக்கறதுக்காக பாக்கெட்டில் வச்ச பணம் பாக்கெட்டில் இருக்கு. சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காமல் இறங்கி வந்துட்டேன். அல்லேலுயா சொல்வீங்களா? அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பணம் கொடுக்கலையா, வந்துட்டேயா? இதை என்ன நினைக்கலாம்? இதை ஆவிக்குரிய பிரகாரமாகவே பேசி ஆவிக்குரிய, ஓ கர்த்தர் என் இதர தேவைகளை சந்திப்பதற்காக அதை மறக்க வைத்து விட்டாரோ, அல்லது யாரும் கண்டுகொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று இவைகள் எல்லாம், இவைகளுக்கெல்லாம் ஆவிக்குரிய சாயம் அடிக்க முடியுமா? முடியாது. தவறு தவறுதான், மறந்தாலும் தவறுதான். உடனே டைரி ஒன்று இருந்துச்சு, டைரியில் எடுத்து டேட்டை போட்டேன், என்னென்ன ஐட்டம் சாப்பிட்டேன்னு உடனே எழுதினேன். எழுதிட்டு அந்த டீட்டில் நான் பில் தரலன்றதை குறித்து நான் ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மூன்றோ நான்கோ மாதத்திற்கு பிறகு மீண்டுமாய் போகும்போது அதான் ஒரு இடம், அந்த இடத்துல தான் நிறுத்துவாங்க. அங்கே நிறுத்தினாங்க. அதே ஹோட்டலுக்கு போனேன். சாப்பிடுவதற்கு முன்பதாக நான் இந்த தேதியை சொன்னேன், இந்த தேதியில நான் சாப்பிட்டையா, நான் வந்து உங்களுக்கு நான் பில் நான் பே பண்ணாமல் போயிட்டேன், எனக்கு நல்லா தெரியும். ஐயா நீங்க யாரு என்ன? இருக்காது இருக்காது, நாங்கள் இல்லை இல்லை நான் பில் பே பண்ணலன்னு. அதனுடைய ரேட் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி திரும்ப பில் பே பண்ண போது அவர் கேட்டார், நீங்கள் யார் என்று. நான் சொன்னேன், நான் இயேசுவை உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு சுவிசேஷகன், இயேசுவை பற்றி சொல்லுகிறவன் என்று சொன்னபோது, அதுதாயா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க. நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை இகழக்கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. சிறைச்சாலையில் ஊழியத்திற்கு ஒரு பாஸ்டர் போனார். அங்கே உள்ளவரையெல்லாம் கூப்பிட்டு வைத்து ஒரு பாட்டு ஒன்று பாடி சத்தியத்தை சொல்ல முயற்சி செய்த போது அங்கே ஆர்வமாய் கைதட்டி ஒருவர் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். இந்த பாஸ்டர் ஒன்றும் புரியல, சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு எப்படி பாட்டு தெரியும் அப்படின்னு. நீங்கள் எல்லா பாட்டும் பாடுறீங்களே என்னன்னொன்னே, திருச்சியில் ஃபேமஸான ஒரு சபை, அந்த சபையில் நான் மூப்பராக இருந்தேன் பாஸ்டர். மூப்பராக இருந்தீங்களா? அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு வந்து இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அதை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு கெட்ட குணம் இருந்துச்சு. என்னன்னா முன்கோபம். ஆஃபீஸில் வேலை செய்துட்டு இருந்தேன், கூட வேலை செய்தவர்கிட்ட பேசியிருந்தபோது கொஞ்சம் வாய் தகராறு ஆகிப்போச்சு. டென்ஷன் ஆகிட்டேன் பாஸ்டர். கோவத்தில் பக்கத்தில் இருக்கிற சேர் எடுத்து ஓங்கி அடித்தேன். கொல்லணும்னு அடிக்கல, சேர் எடுத்து அடித்தேன் பாஸ்டர். ஸ்பாட்டில் அவ்வளோதான், அவர் செத்துட்டார் பாஸ்டர். இயேசுவை நாம் எப்படி இகழுகிறோம், நாம் இயேசுவை எப்படி அவமானப்படுத்துகிறோம். அவர் அழுதாராம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கிறது. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்களை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய சபையின் போதகர். அவருடைய மனைவி ஒரு நாள் இவ்விதமாய் சொன்னார்களாம், டார்லிங் நம்ம ஏன் வீட்டுக்கு போகணும், நம்ம சர்ச்சிலேயே இருக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற, வீட்டுக்கு போகலாம் நாங்களா? இல்லை, நம்ம சர்ச்சிலேயே இங்கேயே வாழ்ந்து இங்கேயே எல்லாத்தையும் இங்கேயே வச்சுக்கலாம், சர்ச்சை விட்டு எங்கேயும் போவேணா. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை டார்லிங், சர்ச்சில் தான் உங்களை பார்த்தா தேவ தூதர் மாதிரி இருக்கிறீங்க, வீட்டுக்கு வந்தால் பேயாட்டம் போடுறீங்க. இது பொய் இல்லை, இது அவர் புக்கில் அவரே எழுதியிருக்காரு. ப்ரேஸ் தி லார்ட். So life is important than my preaching. நான் அதை நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவதும் யோசிப்பதும் நானும் என்னுடைய மனைவியும் பேசிக்கொள்ளுகிற காரியம் தான். சில நேரங்களிலே சிலருக்கு சரீரத்தில் வியாதி பலவீனம், முடியாம இயலாம உதவியற்ற நிலையெல்லாம் வரும்போது, நான் பெரிய சீனியர் பாஸ்டர், இவ்வளவு சபைகளுக்கு நாங்கள் பராமரிப்பு கொடுக்கிறோம், இவ்வளவு காரியங்களை செய்கிறோம், ஐ எம் ஜஸ்ட் லைக் பிஷப், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்றதில்ல. நானும் என் மனைவியும் உடனே கார் எடுத்துட்டு ஹெல்ப் பண்ண போயிடுவோம் அவங்களுக்கு.
அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு இட்லி பொட்டலம் வாங்க ஆள் இல்லைனா அதை பத்தி கவலை இல்லை. சீனியர் பாஸ்டர் இருக்கிறேன், நான் இட்லி பாக்கெட் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். I'm very happy to do such a help. ஏன் தெரியுமா, இங்க நின்று பிரசங்கம் பண்றதை விட நாம் செய்கிற சேவையிலே அநேக சாட்சிகள் இருக்கிறது. நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்க. எப்போ செய்த கதையே சொல்றதாக நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கே அந்த ஆவி இருக்கு, இன்னைக்கே அப்படி செய்யறோம், நேத்து அப்படி செய்தோம், போன மாசம் அப்படி செய்தோம், போன வாரம் அப்படி செய்தோம். என் அன்பு சகோதரனே, how you are living in your office, how you are living in your house, how you are living in your street. கடின நெஞ்சோடு ஆண்டவரை இகழ்ந்த கல்வனை பாருங்கள். நாம் அவிதம் இருக்கக்கூடாது. Cross number 2, the cross of reception. வரவேற்பின் சிலுவை, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சிலுவை இது. அடுத்து இரண்டாவது கள்ளன், லூக்கா 23:40-42 முடிய. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்கள், இருவரும் கள்ளர்தான், ஆனால் அவனுடைய மனோபாவம் வேறு, இவனுடைய மனோபாவம் வேறு. இவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அவன் சொல்லுகிற சில வசன வார்த்தைகள் ஆச்சரியமானது. இவனுக்கு தெய்வ பயம் இல்லையா? காரணம், இந்த இரண்டாவது கள்ளன் வசனம் 40 சொல்லுகிறது, He feared God. அவன் தெய்வ பயத்தை பற்றி பேசுகிறபடியால் அவன் தெய்வத்திற்கு பயந்தவன். அது மட்டுமல்ல, He realized that he was a condemned man. அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், தண்டனைக்கு தண்டனை விதிக்கு உட்பட்டவனாய் இருந்தான். அதை அவன் உணர்ந்தான். நாம் தவறு செய்தோம், தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இயேசு தவறு செய்யவில்லை என்பதை அந்த இரண்டாவது கள்ளன் அறிந்திருந்தான். என் அன்பு சகோதரனே, இந்த புனித வெளியிலே நாம் எல்லாருக்கும் தெய்வ பயம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். நல்ல ஒரு அலையிலா சொல்லுவோம், ஒண்ணுங்க தெய்வத்துக்கு நம்ம பயப்படணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரையும் நியாய விசாரிக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் நோ மேட்டர் ஹூ யூ ஆர், ஒரு தோத்திரம் சொல்லுங்க, நல்ல ஒரு தோத்திரம் சொல்லுங்க. நோ மேட்டர் ஹூ யூ ஆர், நீ யார் என்பதெல்லாம் கேள்வியே இல்லை நண்பா. நாம் யார் என்பது பெரிய விஷயமாவே இருக்காது. இந்த பூமியிலே நாம் யார் என்பதினால் சில சலுகைகளை பெறலாம், ஆனால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நாம் யார் என்பது அல்ல, நாம் என்ன செய்தோம் என்பதுதான். அதனால ஒரு தெய்வ பயத்தோடு நம்ம செய்யணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய செய்க காரியங்கள் எது வந்தாலும் ஒரு தெய்வ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதில் ஒரு தெய்வ பயம் நிறைந்த ஒரு அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன் செல்ல வேண்டும். இரண்டாவதாக, நம்ம ரியலைஸ் பண்ணணும் நாம் செய்த தவறுகளை. அநேக நேரங்களில் நாமே தப்பே செய்யாத மாதிரி ரியலைஸ் பண்ணுறதில்ல, மன்னிப்பு கேட்கறதில்ல. ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் நம்மளை எத்தனை பேர் நாம் செய்கிற தவறுகளை உடனுக்குடன் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம்? சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றன்று செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவரிடம் படுக்க போகும்போது, ஆண்டவரே என்று நம்முடைய வாழ்க்கை அன்னனைக்கு கணக்க பரிசீலனை செய்து பார்த்து செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். நாம் பிறருக்கு விரோதமான காரியங்கள் பேசியிருந்தால், செய்திருந்தால் உடனே அவங்களை கூப்பிட்டு, நாங்கள் உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசிட்டேங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்க கடமைப்படுகிறோம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா, எதையும் விடுறதில்லை, அப்படியே கெத்தாவே நடக்கிறோம். கெத்தா நடந்தால் கடைசியில் கொத்தா போய் கீழே விழுந்துருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் கெத்தெல்லாம் வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்மையோடு அறிக்கை செய்யணும். புருஷன்ட்ட மன்னிப்பு கேட்ட சகோதரிகள் இங்கே இருக்கிறீங்களா? புருஷன்தான், ஆனாலும் நான் செய்தது இப்படி பேசிடக்கூடாதுங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிங்க, சாரி அப்படின்னு கேட்குற மனைவிமார் இங்கே இருக்கீங்களா? முக்கியங்க, மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்கிற புருஷன்மார் உண்டா? நண்பர்களிடத்தில் பெரிய ஆஃபீஸர் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற சபார்டினேட்டாக இருக்கலாம், அவர்களோடு மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்குறோமா?
எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 41 வசனம் வாசிங்க. 41, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவன் நியாயம் தெரியுது, மற்ற கள்ளனுக்கு நியாயம் தெரியல, ஆனா இவனுக்கு நியாயம் தெரியுது. நம்முடைய தண்டனைக்கு காரணம் உண்டு, நாம் தண்டிக்கப்படுவது நியாயம், ஆனால் இயேசு தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. வாசிங்க 41 கடைசி, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இந்த மனிதனுக்குள்ள ஒரு காட்லி சாரோ வன்ஸ், ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு, ஒரு தெய்வீகமான மனஸ்தாபம் இந்த மனிதனுக்குள்ளே கடந்து வந்தது. அதனாலதான் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும். என்ன சொல்றாரு? என்னவோ தெரியல, நீர் தான் என்னை காப்பாற்ற முடியும். இந்த மரணம் எனக்கு நேரிட்டாலும் எனக்கு நல்ல மோட்சத்தை உம்மால தர முடியும் அப்படின்னு அவர் நம்பினாரு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எத்தனை பேர் மோட்சத்தை குறித்த நம்பிக்கையுடையவர்கள் இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. தயவுசெய்து நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரையும் கை உயர்த்தி சொல்லி கம்பல் பண்ணல, நம்பிக்கொள்ளவங்க மட்டும். வெரி குட், ரைட். கரங்களை கீழே போடலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, மோட்சானந்த பாக்கியத்தை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர் இவன் சொல்றான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அப்படி என்றால் இந்த மூன்றாவது சிலுவையை இயேசு தொங்கிக் கொண்டிருந்த அந்த நடுவிலே இருந்த அந்த சிலுவை, மூன்றாவது சிலுவை, அந்த மூன்றாவது சிலுவையை இந்த மகன், இந்த இரண்டாவது கள்ளன் எவ்விதமாய் பார்த்தான்? அந்த நடுவிலே இருந்த சிலுவையை இரண்டாவது கள்ளன் எவ்விதமாய் பார்த்தான் என்றால், the cross of redemption, மீட்பின் சிலுவை. ஹாலேலூயா! இந்த சிலுவைதான் அந்த கள்வனை மீட்டது. சார் ஜோசப் அதை பற்றி அருமையான ஒரு பிரசங்கம் மனம் திரும்பலை குறித்து தெளிவாய் சொன்னார். அந்த இடத்திலே, இந்த இடத்திலே, அந்த இடத்திலேயும் இந்த இடத்திலேயும் அனைவருக்கு வருகிற கேள்வி, குறிப்பா விசுவாசிகளுக்கு வருகிற கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு வருகிற கேள்வி என்ன தெரியுமா? அந்த கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா? அவன் எப்படி அங்க போனா ஞானஸ்தானம் எடுக்காம? அப்படியும் பாங்க, அனைவருக்கு வர்ற கேள்வி பாருங்களேன். ஒன்னு கிடைக்க ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல நியாயமான சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, சரியா? ஏன்னா அவன் எங்க இருக்கிறான் சொல்லுங்க? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். இப்போது இந்த கேள்வியை கேட்கிற அந்த கேள்வியாளரிடம் நான் கேட்கிறேன், நீயும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தால் நீயும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சிலுவையில தொங்காம ஏன் தொங்குறவனை பத்தி ஞானஸ்தானம் எடுத்தான்னு கேட்கிற. அதனால அநேகர் எப்படி விதண்டாவாதமாக கேள்விகளை கிளப்புகிறார்கள். அங்கே அவனுடைய நிஜமான மனம் திரும்புதலின்படி இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுடைய ரட்சிப்பு அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையை இயேசு அவனுக்கு கொடுத்தார், அன்பளிப்பாக கொடுத்தார். ஹல்லேலூயா! இந்த ஏழு வார்த்தைகளிலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு! அப்போ சூழ்நிலையினால ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பரதேசு கிடைக்குமா? அப்படி இல்லையா விஷயம். ஞானஸ்தான உபதேசம் எப்ப கொடுக்கப்பட்டது? திருச்சபை தொடங்கப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். சோ அது வேற. புதிய ஏற்பாட்டு கால திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் வாட்டர் பேப்டிசம், அது திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு. திருச்சபை எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே தான் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட விஷயம் இருக்குது. அப்படி என்றால் இந்த கள்ளன் திருச்சபையின் காலத்தை சார்ந்தவன் அல்ல. நல்லவர் அல்ல இல்லையா சொல்லுங்க. இது திருச்சபையினுடைய பீரியடுக்குள்ள இந்த கள்ளன் இல்ல. ஏன் தெரியுமா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரம் சென்ற பிறகு, பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் திருச்சபை தொடங்கப்பட்டது. அந்த நாளுக்கு பிறகுதான் திருச்சபையின் காலம் தொடங்குகிறது. சோ அதற்கு முந்தைய காலம் இயேசு ஊழியம் செய்த காலம், அதுக்கு முந்தைய காலம் திருச்சபையின் காலம் அல்ல.
அப்ப திருச்சபைக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை கள்ளன் தலையிலே திணிக்காதே. அநேகர் கள்ளன் தலையிலே திணிக்கிறாங்க. விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நல்ல ஞானமான பதிலை நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த கள்ளன் இயேசுவின் சிலுவையை மீட்பின் சிலுவையாக பார்த்தார். அதனால் தான் நீர் எனக்கு மீட்பை தர வேண்டும். ஆம், நம்முடைய ஆண்டவருடைய இந்த மூன்றாவது சிலுவை, த கிராஸ் ஆஃப் ரிடம்ஷன், இந்த மீட்பின் சிலுவைதான் அந்த கள்வனை மீட்டது, உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறது. நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாஸ்டர் பாஸ்கரதாசன் அடிக்கடி ஒரு பாடலை பாடுவார், கள்ளனென்று தள்ளிடாமல் என்னை அள்ளி அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினை கையிலே. ஆம், கள்ளன் என்று தள்ளிவிடாமல் என்னை அள்ளி அணைத்தீரே ஆண்டவரே என்று பக்தன் பாடினான். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு தூரமாய் காணப்பட்டோம், எவ்வளவு வேதனையோடு இருந்தோம், எவ்வளவு பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தோம், இந்த சிலுவின் அன்பு நம்மை மாற்றினது. பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் நாம் பாவம் செய்தால் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அடிப்பொருளாய் மாறுவோம். இயேசுவின் சிலுவையை புறக்கணிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் இகழவும் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை வரவேற்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. மட்டும் அல்ல, மீட்பின் சிலுவையை அங்கீகரிப்போம். மீட்கப்பட்டவர்கள் என்று சாட்சி கூறுவோம். குறிப்பாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை வல்லமுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபித்துவிட்டு அதற்கு பிறகு சில முக்கிய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.